லாக்அப் எடுத்து திட்டமிட்டு அந்த கண்டெய்னர்களை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை அவர்களை அந்த ஒரு இளைஞரை திட்டமிட்டு படுகொலை செய்யறாங்க. அதை கண்டித்து இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை திரட்டிக்கொண்டு டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் மாணவர் சங்கமும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத இங்க இருக்கக்கூடிய சில தேடுகட்ட காவல்துறையினர் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மாணவர்களையும் இளைஞர்களையும் மிக மோசமாக தாக்கியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை கூட கிட்டத்தட்ட 17-18 வயது மயக்கத்துக்க மாணவர்கள், எங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், இளங்கலை மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், இளைஞர்கள், ரத்தமும் வேலையும் சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், கிட்டத்தட்ட அந்த தொழிலாளர் மாணவர்கள் இளைஞர்களையும் அடித்து மிக மோசமான முறையில் தாக்கியிருக்காங்க. தாக்கினது மட்டும் இல்லாம கேட்டுக்கிட்ட சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசியிருக்காங்க. மிக மோசமான கொச்சையான வார்த்தை. இன்றைக்கு நம்ம தீக்கதிரில் வந்திருக்கோம், நேற்றைய தினம் தமிழ் இந்து பேப்பர்ல கூட எழுதியிருக்காங்க. அதே போல இந்த காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்து சென்னை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனா எந்த ஒரு போஸ்டர்லயும் அரசு காவல்துறைகளை பத்தியோ இதை பற்றியோ கேவலமான கெட்ட வார்த்தையை நம்ம பேச கிடையாது. எங்க ஆட்டோ சங்க தோழர்கள் கூட போஸ்டர் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல திரு நடராஜன் அவர்கள் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலயும் நடராஜன் நாயு, நடராஜன் ரவுடிய, நடராஜன் அயோக்கியர் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தவும் விரும்பல. எனவே காவல்துறையினர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்க 20,000-30,000 சொல்லிக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக டாஸ்மாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குடிகாரர்களுக்கும் அம்பானிகளுக்கும் பில்லாக்களுக்கும் இன்னும் மணல் கொள்ளைக்காரங்களுக்கும் கொள்ளைக்கார மாஃபியாக்களுக்கும் ரியல் எஸ்டேட் காரர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. ஆனா நாங்க அன்றாடம் சோத்துக்கே வழிகளைனாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் மக்கள் வாழ்வு ஒன்றுதான் சொல்லி என்றைக்கும் களத்தில் நின்று போராடக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய பாரம்பரியத்தில் பிறந்தவர்கள். அந்த அடிப்படையில தான் தேசத்தினுடைய பக்தர்களாகவும் தேசத்தினுடைய உண்மையான வாரிசுகளாகவும் இருந்து வரோம். விடுதலை போராட்ட காலத்தில் ஜாலியன் வாலாபாக்கில் எப்படி படுகொலை நடத்தப்பட்டதோ அதே போலதான் திட்டமிட்டு மிக மோசமான முறையில் இந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய காவல்துறை நடந்திருக்குது. அது மட்டுமல்லாம மாணவர்களையும் இளைஞர்களையும் கெட்ட வார்த்தைகளால் சொல்லி திட்டிருக்காங்க. இதே போலீஸ்காரங்களுக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கிறாங்க. 24 மணி நேரம் வேலை பார்க்க கூடாது, 8 மணி நேரம் வேலை உத்தரவாக வேணும் சொல்லி போராட்டம் நடத்துற டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் தான். இதை உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணுபிரியாவினுடைய மரணத்திற்கு முதலில் களத்தில் இறங்கி போராடியது டிஒய்எஃப்ஐயும் எஸ்எஃப்ஐயும் தான். அப்படி இருக்கும்போது நாங்க எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு சூழலையும் எங்களுக்கு எதிரி இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய தனிநபரோ கிடையாது. நடராஜனா இருக்கட்டும், கோவிந்தராஜனா இருக்கட்டும், ரவியா இருக்கட்டும், எந்த ஒரு ஆட்களும் எங்களுக்கு எதிரி கிடையாது. எங்களுக்கு ஒரே எதிரி என்னன்னா, இன்னைக்கு நரேந்திர மோடி அறிவித்திருக்கக்கூடிய கேடுகட்ட இந்த அரசியல் ரீதியான இந்த கேடுகட்ட பணமதிப்பீடுகளும் தான். இதுக்கு எதிராக தான் எங்களுடைய போராட்டம். முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கம் சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் இன்னும் மக்களை எந்த வகையெல்லாம் பிளவுபடுத்தி எந்த வகையெல்லாம் இன்னும் சுரண்டலாம் சொல்லக்கூடிய கேடுகட்ட இந்த அரசியலுக்கு எதிரான போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம். இந்த கண்டன கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கரணை காவல்துறை ஆய்வாளர் சைகோ நட்டுக்கழந்த நடராஜன் அவர்களே, கேசி கோவிந்தராஜ் அவர்களே, நட்டுக்கழந்த நடராஜன் எடுபொடி ரவி அவர்களே, மற்றும் எங்கள் தோழர்களை வீரமாக நினைத்துக் கொண்டு யுத்தம் வைத்த போலீஸ்காரர்களே, 3 லட்சம் தொகுத்த போலீஸ்காரர்களே, அனைவருக்கும் வணக்கம். அநேகமா நான் சொன்ன இவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் பயந்தாங்க. அவங்க வீரத்தை அள்ளி காட்டினாங்க, உங்க வீரத்தை அள்ளி காட்டுங்க, வாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 3 சாரம் காக்கி சட்டி இல்லைன்னா ரோட்ல நாய் கூட மதிக்காது. அதாவது நாங்க வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து தப்பா பேச இயக்கத்துல இருந்து வரல, ஆனா நீங்க செஞ்ச வேலை இதோட மோசமா அசிங்கமா பேசுற மாதிரி இருக்கு. தலைவர்களுக்கு பேச முடியல. அதாவது உங்க அதாவது நீங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? பவர் இருக்குன்னா இதுக்கு எங்ககிட்ட பவர் இருக்கு? இப்போ
எங்க தலையை தலை வச்சா போதும், இன்னைக்கு பள்ளிக்கரணையா போலீஸ் என்னவா எத்தனை எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டாலும் அங்க வந்து என்ன வண்டிக்கு தலை வச்சா. ஆனா அந்த மாதிரி இயக்கம் கிடையாது, நீங்க போலீஸே போடலனா கூட ஒருத்தர் கூட வந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. வெறும் கண்டன பொது கூட்டத்தை முடிச்சு கண்ணை திருச்சு வீட்டுக்கு அமைதியா போவாங்க. இதுதான் எங்க இயக்கம். நீங்க ஒரு 14 பேரை வந்து அடிச்சு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க, அவங்களும் பயந்துருவாங்களா? அந்த தோழர்கள் திருப்பி ரிலீஸ் ஆன அடுத்த நாளே மக்கள் பணிக்கே உன் ஸ்டேஷன்ல வந்து தைரியமா நிற்பான், சந்திக்கிறோம் தைரியமா இந்த கட்சிக்கு வந்திருக்கிறோம். என்ன பண்ண தூக்கல போட்டுருக்கா பகத்சிங்கின் வாரிசு நாங்கள், 23 பகத்சிங் வாரிசு. அவர் சொன்ன மாதிரி 1000 தோழர்கள் கிளம்பி வந்துட்டா இருப்போம். இந்த சக்தி இந்தியாவில எங்க இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது. சாதாரண இயக்கம் கிடையாது, சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கம், மக்கள் பிரச்சனைகள் போராடக்கூடிய இயக்கம். சமூக வீரர்களை பார்த்திருக்கோம், நூற்றுக்கணக்கான தோழர்கள் உறுதியாக பண்ணி வந்தது இயக்கம் இது. உங்களுக்கு எல்லாம் பயப்பட தயார் கிடையாது. இந்த போலீஸ் இங்க மட்டும் அடிக்கல, மதுரையில நேத்து மதுரையில தடியடி. இந்த போலீஸ் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? மக்களுக்காக போராடுறவனே இது பண்றீங்களே. 570 கோடி கண்டேர்ல சுத்திச்சு, அதை பிடிக்க துப்பு இருக்கா? யாருண்டு சாதி கொலவளுக்கு ராம் கொலவளுக்கு ஒக்கு இருக்கா? யாரே உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க ஒக்கு இருக்கா? சேலத்துல 5 கோடி ஓடுற ரயில பிடிச்சானே, ஒக்கு இருக்கா பிடிக்கிறதுக்கு? பிஜேபி கார ஒருத்த செத்துட்டான்னு சொல்லிட்டு கோவையில 5000 பேர் ஊர்வலம் நடத்தி கடையில புல்ல அடிச்சு ஒடிச்சானே, அமைதியா வேடிக்கை பார்த்ததுனா நீங்க? அப்ப அங்க ஒக்கு இருக்கா உங்களுக்கு பிடிக்க? எந்த துப்பம் இல்லாத காவல்துறை, சாதாரண மக்களுக்கான போராடக்கூடிய தோழர்களை இன்னைக்கு வந்து நீங்க அடிச்சு கைது பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. நான் இங்க இருக்க காவல்துறை நண்பரும் கேக்குறேன், உங்களுக்கும் சேர்த்தானே நாங்க போராடுறோம், உங்க புள்ளிகளும் சேர்த்தானே போராடுறோம். இங்க நினைவாளர் சங்கம் எதுக்கு போராடுது? எல்லாருக்கும் வேலை கேட்டு லஞ்சம் இல்லாத சமூகத்தை உருவாக்கணும் சொல்லிட்டு போராடுறோம். இன்னைக்கு போலீஸ் துறையில இன்னைக்கு இன்ஸ்பெக்டரோ எத்தனை ஆக முடியுமா? எத்தனை லட்சம் செலவு பண்ணி உன் பிள்ளைகளோட சேர்க்க முடியல? இங்க இருக்க காவலுக்கு தெரியும், உங்களுக்கும் சேர்த்து தானே போராடுறோம், உங்க மனிதாபிமா வேணா? அதனால இது வந்து கடைசியா வச்சுங்க, இது வந்து சாதாரண இயக்கம் கிடையாது. அதாவது உங்ககிட்ட தடி இருக்குன்னா எல்லாரையும் அடிச்சிட முடியாது, எங்க கிட்ட கொடி இருக்கு, அதை திரும்பி பிடிச்சா அதுவும் தடிதான். எங்களுக்கும் தெரியும் அடிக்க, எல்லாம் சொல்லி கொடுத்துதான் இயக்கத்துல வளர்க்கிறாங்க. அதெல்லாம் வேணான்ட்டு அமைதியான முறை ஜனநாயக முறையில போராடுறோம். திருப்பி எங்களை அடக்க முடிஞ்சால், இந்த மாதிரி பண்ண முடிஞ்சா நாங்க திருப்ப மேல் வேணும். எங்க தோழர்கள் இதோட மிகப்பெரிய சக்தியோட கெத்தோட தைரியத்தோட திமுறோட ஆணவத்தோட சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு திருச்சி முடிச்சு. நன்றி, வணக்கம். நியாயத்திற்காக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உழைப்பாளி வர்க்கம் அடித்தட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் கேடி மோடி அவர்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழித்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு அறிவிப்பை 8ஆம் தேதி அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கிறது என இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போன்ற மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தைரியத்தோடு அவர் செய்திருக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மனதைரியமான ஒரு இயக்கம், சொரணையோட ஒரு இயக்கம் இருக்குன்னா அதுதான் வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒழிக்க முடியும் என்ற ஒரே நோக்கத்தோடு காவல்துறை பள்ளிக்கரணையில் தன்னிடம் தடி இருக்கிறது என்பதற்காக அடித்து நொறுக்கி இருக்கிறது. இந்த செயலை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில பொருளாளர் டிவைஎஃப்ஐ பொருளாளர் தீபா அவர்களே, துவைக்கு பேசியிருக்கக்கூடிய வடசென்னையுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாய்க்கம் அவர்களே, இறுதியாக உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் TKR அவர்களே, டிஒய்எஃப்ஐ மாநில செயலாளர் பாலா அவர்களே, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் உச்சி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நண்பர்களே, நாமெல்லாம் பார்த்திருக்கோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களில் மக்களை பாதுகாப்போம் என்பதற்காக காவல்துறை ஒவ்வொரு இடங்களிலையும் பாதுகாத்து நின்றுகிறோம்.
ஆனா முதல் முறையாக காவல்துறைக்கு பாதுகாப்பு போட்டு காவல் நிலையத்துக்கு பாதுகாப்பு போட்டு ஒரு 100-200 பேர் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா இதுதான் முதல் முறை. பயம் இருக்குல்ல, உனக்கு பயம் இருக்குல்ல? இந்த இயக்கத்தை அடித்தால் அவர்கள் தேன் கூட்டை கழித்தது போல் ஒரு கல்லுக்கு 100 பேர் திருப்பி வந்து கடிப்பான்னு தெரியல. தெரிந்திருந்தும் செய்வதற்கு இவ்வளவு பெரிய அறிவு இருந்தும் ஏன் இப்படி செயல்பட்டாங்க தெரியல. நாங்க என்ன சொன்னோம், 8ஆம் தேதி மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த மக்களையும், 200 பேர் செத்துருக்கிறான். காவல்துறை உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒருத்தன் தன் தற்கொலைக்கு காரணம் இவன் தான் சொல்லியிருந்தா தற்கொலைக்கு காரணமானவனை கைது பண்ணுவேன். நான் சொல்றேன், 200 பேர் செத்துருக்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் மோடி தான், உனக்கு தைரியம் இருந்தனா கைது பண்ணு. இல்ல வேணா, நீ கைது பண்ண வேணாம், நீ ஒரு எஃப்ஐஆர் போட்டு பாக்கலாம், உனக்கு தைரியம் இருக்கா? 200 பேர் செத்துருக்கிறான். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு 200 மக்களை, இந்திய நாட்டினுடைய மக்களை கொலை செய்திருக்கிறார் நம்முடைய மோடி அவர்கள். இந்த மோசமான சூழலில் ஒட்டுமொத்த பள்ளி கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நெட் எக்ஸாம் அதற்கு யாருமே வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், இவர் அறிவித்த காரணத்தினால எக்ஸாமு கூட பணம் கட்ட முடியல பல கல்வி நிறுவனங்கள்ல. அவர் என்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னைக்கில் இருந்து மிகப்பெரிய தாக்குதல், ஒட்டுமொத்த மக்களுடைய கல்வித்துறையில் தாக்குதல், மருத்துவத்துறையில் தாக்குதல், எல்லா துறையிலும் மிகப்பெரிய தாக்குதல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. மத்திய பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைக்கு எதிரான போராட்டத்தை இந்திய நாடு முழுவதும் மாணவர் அரங்கம், இடதுசாரி அமைப்புகள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நடத்தத்தான் செய்வோம், ஏன்னா அது எங்களை மட்டுமல்ல, இடதுசாரிகளை மட்டுமல்ல, மாணவர்களை மட்டுமல்ல, காக்கி சட்டை போட்ட உங்களையும் பாதிக்கிறது என்பதைத்தான் அதையும் தெரிவித்துக் கொண்டுதான் நாங்க போராட்டம் நடத்துகிறோம். ஏன் நீ காக்கி சட்டை போட்டு போனா உனக்கு மட்டும் என்ன, ஏடிஎம்ல 2000 ரூபாய், இப்ப 4500 ரூபாய், இப்ப 10000 ரூபாய் வருது. இல்ல நாங்க கேட்கிறோம், தெரியாம கேட்கிறோம், 4500 ரூபாய்க்கு பதில் 10000 வருது. எங்கேயுமே இல்ல, பணம் இல்ல, ஏடிஎம்ல பணம் இல்ல, பேங்க் போனா 24000 ரூபாய் எடுத்துக்கலாம் சொல்றேன், ஆனா அங்க போனா எடுக்க முடியல. மிக மோசமா இந்த மக்களை பாதித்திருக்கிறது கல்வித்துறையை, மிக மோசமான அளவுக்கு, மிகப்பெரிய அளவிற்கான வரலாற்றை திரிப்பதற்கான வேலையை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்திருக்கிறது. இதற்கு எதிரான போராட்டத்தை நாங்க தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் எதை கடைபிடிக்கிறதோ அதற்கு எந்த விதமான தங்கு தடையின்றி எல்லாத்தையும் நீ செய்யின அமைதி காத்து கொண்டு இருக்கிறான். நீ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் மீது பாசமோ, மக்கள் மீது போதுமான அளவுக்கு மக்களை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்திருந்தா எதிர்த்து குரல் கொடுத்திருக்க முடியும். எந்த குரலும் கிடைக்கல. இவங்க எல்லாம் சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கணும், சின்னம்மாவை வந்து போஸ்டர் போடணும், சின்னம்மாவுக்கு எல்லா இடங்களிலயும் வந்து சுவர் விளம்பரம் பண்ணும், சின்னம்மாவுக்கு கும்பிட்டே கீழே சொல்லக்கூடிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த 2010-15 வரைக்கும் 571 பேர் லாக்அப் செத்தாயிருக்கும். இந்த 571 பேர்ல 2015 மட்டும் 97 பேர், இந்த 97 பேர்ல 67 பேர் 24 மணி நேரத்துக்குள்ள செத்துருக்கிறான். எப்படி செத்தா 24 பேர் 24 மணி நேரத்துக்குள்ள? எல்லாம் காவல் நிலையங்கள் நடந்த டெத்து. அப்படிதான் இங்க கண்ணகி நகர்ல நீ வந்து கொண்டுகிட்டே இருப்ப, அதை நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் கும்பிடுவட்டு இருக்கிறது ஏடிஎம்கே அமைச்சர் பத்தியா? கிடையாது. நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள். ஆகவேதான் இந்திய மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம் ஏடிஎம் முன்னாடி போராட்டம் நடந்து பணம் வரல, உனக்கும் சேர்த்து போராட்டம் நடந்துடும் அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? 1997 பாசுங்கிற அந்த வழக்குல நீதிமன்றம் பல விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒரு ஒருவனை கைது பண்ணா என்னென்ன செய்யணும், அவங்க வீட்டு முறையா வந்து யார் கைது பண்றாங்க, நேம் பேஜிருக்கணும், வீட்டுக்கு தகவல் சொல்லணும், எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லணும், 24 மணி நேரத்துல முடிவு பண்ணும். இது எல்லாத்தையுமே வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாலும் கூட இவன் எதுவுமே பண்ணல. எனக்கு என்னமோ உங்களுக்கு வந்து வரலாறு படிக்காம தான் காவல்துறை வருவான், ஆனா சட்டத்தை படிக்காமே காவல்துறை வருவாங்கிறதுக்கு பள்ளிக்கரண காவல்துறை ஒரு எடுத்துக்காட்டா வந்து நிக்கிறான். எங்க தோழர்கள் நீ வீட்டு கூட இன்ஃபார்ம் பண்ண வேணாம், எங்க தோழர்கள் வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டா கூட கேட்டா மண்டையை உடைக்கிறான். இது என்ன என் நாடு?
இங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்பயும் போல இப்பயும் அமைதியா கல்லுப்புள்ளாராட்ட உட்கார்ந்துருக்கு என்னன்னு கேக்குறோம். இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் இப்படி அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறாங்க, நீதி விசாரணை தேவைன்னா இப்ப வரைக்கும் எந்த ஏற்பாடும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய காவல்துறை மிக மோசமாக நடந்திருக்கிறது. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம் எல்லாம் உங்க வரலாறு தெரியுமா? இப்பயும் நாங்க சொல்றோம், 1990 காலகட்டங்களில் சவுத்த இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்க பொழுது அந்த பகுதியில் காக்கி சட்டை போட்டவங்க கூட பல கிராமத்துல உள்ள போக முடியல. காக்கி சட்டையை கூட உள்ள கொண்டு போற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபயணத்தை நடத்தி அந்த கிராமத்துக்குள்ளார போலீஸ்காரங்க கூட்டு போன இயக்கம் தான் இந்த இயக்கம். நீ வந்து அப்படிப்பட்ட இயக்கத்தின் மீது கை வைத்திருக்கிற. இப்ப என்னால சொல்ல முடியும், ஒவ்வொரு போலீஸ்கார வீட்டிலேயே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளுக்கு ஓடக்கூடிய ரத்தத்தை கொடுத்தவர்கள் டிஒய்பில இருக்கக்கூடிய தோழர்கள் பல பேருக்கு என்னால சொல்ல முடியும். ஏன்னா அத்தனை பேர் போன் பண்ணி எங்ககிட்ட ரத்தம் வாங்கிருக்கீங்க, என்கிட்ட கூட போன் பண்ணி ரத்தம் வாங்கியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மீது நீ எப்படி நடந்திருக்க வேண்டும்? நீ அடிச்சா அடங்கி ஓடக்கூடிய ஆட்கள் அவங்க. எங்களால் சொல்ல முடியும், 1980 காலகட்டங்கள்ல அங்க அஸ்ஸாம் மாநிலத்துல காலிஸ்தான் தீவிரவாதிகள் அந்த நாட்டை துண்டாடணுங்கிறதுக்காக எங்களுடைய தோழர்களை 100 துண்டாக வெட்டி போடும் போது கூட அவர்கள் எத்தனை முறை இன்னும் 200 துண்டாக வெட்டி போட்டாலும் நாங்கள் எங்கள் இயக்கத்திற்காக நிற்போம், இந்தியாவை துண்டாட விட மாட்டோம்னு சொன்ன இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் நாங்கள். ஆகவே தான் சொல்கிறோம், தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பெண் தோழர்கள் மீது ரொம்ப மோசமா வக்கிரமாக நடந்திருக்கிறார். நாங்கள் சொல்றோம், எப்படி உன்னை நம்பி பாலியல் சீண்டல்களுக்கு வரதட்சணை கொடுமைக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உன்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கூட நீ வக்கிரமாக நடந்துகிட்டேனா, நீ எப்படி உன்னை நம்பி வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஆகவே இங்க அரசாங்கம், தமிழக அரசு வக்கிர புத்தியோடு நடந்திருக்கக்கூடிய நடராஜன் மீது, ரவி மீது, ராஜா மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு தெரியும், அநாகரிகமாக நடந்து கொள்பவர்கள் அல்ல இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள். நீ அடிக்க அடிக்க திரும்பி திரும்பி வருவோம். மதுரையில் நடந்திருக்கக்கூடிய அந்த அடிதடியில் இருக்கக்கூடிய சார்லஸ் யான் தெரியுமா உனக்கு? 5 மாசம் இங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரனாக பணியாற்றி விட்டு எனக்கு எவனுக்கும் சளி தடிக்கிறதுல எந்த விருப்பமும் கிடையாது, மக்களுக்காக நான் சேவை செய்வேன், அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய முழுமையான ஊழியராக டிஒய்எஃப்ஐல எஸ்எஃப்ஐல இருந்து வேலை செய்ய வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்த ஒரு தோழன் சார்லஸ். அப்படிப்பட்ட சார்லஸ் நீ தனியாக தூக்கிட்டு போய் அடிச்சிருக்க முடியாது. நீ வந்து உன்னுடைய வீரத்தை யாரிடம் காட்ட வேண்டும்? எக்மோர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐஎம்ஆர் செயினை பிடிக்கிட்டு போயிட்டான். எஸ்ஐஎம்ஆர் செயினை பிடிக்கிட்டு போயிட்டான். நீ என்ன செஞ்ச? காவல்துறை ஓடி பிடிக்க வேண்டிய காவல்துறையுடைய எஸ்ஐயுடைய செயினவே எடுத்துட்டு போகக்கூடிய கேவலமான ஒரு சூழல், பல்லாயிரக்கணக்கான திருட்டு ரவுடிசம் நிறைய இருக்கு. அதன் மீது எந்த அபிப்பிராயமும் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இல்லை. ஆனால் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய இயக்கங்களை ஒடுக்குவதில் பிஜேபியினுடைய கொள்கையை காவல்துறையும் கடைபிடிக்கிறது. இது கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமல்ல, இடதுசாரிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவருடைய கொள்கை பாதிப்பை உருவாக்கும். ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தகைய தேவையை இந்த காவல்துறை உருவாக்கி இருக்கிறது. நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். மீண்டும் நான் சொல்கிறேன், நம்முடைய தோழர்கள் சொல்வது போல இனி எங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச ரத்தமும் இந்த மக்களுக்காக கொடுப்போம். முடிந்தால் நீ உன்னால் முடிந்தவரை எங்களை அடித்து பார், நொறுக்கி பார், ஜெயிலில் போட்டு பார். மக்களுக்கான போராட்டத்தை மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம், இடதுசாரி அமைப்போடு இன்னும் வலுவாய் இன்னும் வலுவாய் நடத்துவோம் என சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புமிக்க தோழர்களே, சென்னை காவல்துறையினுடைய மிக சிறப்பான செயலின் வெளிப்பாடு நம்மளுடைய இந்த பேரெழுச்சியும் இந்த கண்டன பொதுக்கூட்டமும். மோடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை நீக்க முறை நிறைந்த எல்லாவற்றையும் அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்கிற மாநில அரசுகளினுடைய நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் தமிழகத்தில் இன்றைக்கு மௌனமாக இருக்கிற ஓபிஎஸ். எல்லாம் நடக்கும், எல்லோரும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கிற சூழலின் போதும் கூட எல்லோருக்குமான கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கிற பொதுவான போராட்டங்களை அடக்க நினைக்கிற, ஒடுக்க நினைக்கிற காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு வீரம் செறிந்த போராட்டமாக, ஒரு சுயநலமுள்ள அரசியல் போராளியாக நடைபெற்ற பள்ளிக்கரணையினுடைய இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய, மாதர்களுடைய பேரெழுச்சியினுடைய போராட்டத்தை
ஒடுக்கு நினைத்த காவல்துறையினுடைய நடவடிக்கையின் நுழைவுதான் இந்த மாபெரும் கண்டன கூட்டம். எந்த விதமான நோக்கமும் இன்றி எல்லோருக்கும் ஏடிஎம்மில் பணம் கிடைக்க வேண்டும், மோடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிரான வலுவான இயக்கத்தை முன்னெடுத்த போது அதற்கு எதிரான தாக்குதலை காவல்துறை தொடர்ந்து நடத்தி வருகிறது. மிக மோசமான தமிழக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் அங்கொண்டும் இங்கொண்டுமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில், சென்னை நகரத்தில் நடந்திருக்கிற மிக மோசமான காட்டு மராண்டித்தனமான தாக்குதலை உண்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தின் சொந்த கோரிக்கைக்காக நடைபெற்ற இயக்கம் அல்ல. இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், இந்திய மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பணம் என்கிற முறை சார்ந்த நடவடிக்கையில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மோடி சொன்ன விஷயத்தை முன்வைத்து நடந்த இயக்கம். மோடி என்ன சொன்னார்? நவம்பர் 8ஆம் தேதி 50 நாட்களுக்குள்ளாக இந்த பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் என்னை தூக்கில் போடுங்கள் என்று சொன்னார். அதை செய்ய முற்பட்ட இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடந்த கதிதான் இந்த கோரமான சம்பவம். இன்னைக்கு வங்கிகளின் வாசல்களில் போய் நின்றோம் என்று சொன்னால் 1000 வாங்கிக்கிறியா 500 வாங்கிக்கிறியா என்கிற நம்மளுடைய உழைப்பின் மூலம் வந்த வருமானத்தை வங்கியில் செலுத்தினால் கூட திருப்பி தரமாட்டோம். அதற்குமான விதிகளை உருவாக்குகிற ரிசர்வ் வங்கி, அது ரிசர்வ் வங்கியா அல்லது திறந்தோருக்கு அறிவிப்புகளை பின்வாங்குகிற ரிசர்வ் வங்கியா என்பதை தெரியாத அளவிற்கு மிக மோசமான நடவடிக்கை. 50 நாட்களில் 100 முறைக்கு மேலான விதிகளை மாற்றி அமைத்த மிக பெரும் வரலாற்று சாதனையும், உலகத்தின் கின்னஸில் இடம்பெற வேண்டிய மிக முக்கியமான வரலாற்றுக்கு சொந்தக்கார வங்கி என்று சொன்னால் அது ரிசர்வ் வங்கி தான். நம்ம நமக்காகவா பணம் கேட்டோம்? இல்லை, எல்லோருக்குமான பணத்தை பங்கீடு வழங்கீடு செய், அவர்களுடைய உழைப்பில் கிடைத்த பணத்தை உறுதி செய், குடு என்கிற கோரிக்கையை வலியுறுத்திய போராட்டம் நடைபெற்ற போது காவல்துறையினுடைய கொடூரமான தாக்குதல், தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் காவல்துறையினுடைய தாக்குதலின் போது காவல்துறையினுடைய ஆய்வாளர்கள் சொன்னார்களா, தோழர்களா பேர் குறிப்பிட்டு சொன்னாங்க, நீ சென்னை போலீஸ பாத்திருப்ப, சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ பாத்திருப்ப, ஆனா பள்ளிக்கரண போலீஸ நீ பாத்திருக்கிறியா பாருன்னு சொல்லி அடிச்சாடா. நான் கேட்கிற ஒரே கேள்வி, காக்கி சட்டையை கழட்டி வைத்து விட்டு சராசரியாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தோழனும் காவல்துறையினுடைய நண்பனும் ரோட்டில் இறங்கி நடந்தால் யாருக்கு அதிக மரியாதை? யாருக்கு அதிக மரியாதை? கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழன், வாலிபொலி சங்கத்தின் தோழன், மாணவ சங்கத்தின் தோழன் என்ற வரலாற்று பெருமை நம்மளிடம் இருக்கிறது. காய்ச்சி சட்டையை கலத்தி வைத்துவிட்டு வண்டியில போய் வாழைப்பழம் வைக்க வேண்டிய 10 ரூபாய் புடுங்கி திங்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நியாயம் இருக்கும்? நான் கேட்கிறேன், 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1000 கோடி ரூபாய் களவாங்கிற வரைக்கும் வாசலில் காவல் காக்கிற பரவல் காவல் காக்கிற காவல்துறைக்கு இவ்வளவு கோபமும் வேகமும் இருந்து நம்மள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று சொன்னால், சுயநலமறியா அரசியல் போராளியாக இந்த சமூகத்தின் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு போராடுகின்ற இடதுசாரி இயக்கத்தினுடைய தோழர்களுடைய கோபமும் ஆவேசமும் இந்த காவல்துறைக்கு இன்னும் தெரியல. தடியடித்தவன் எல்லாம் தண்டன்காரன் அல்ல. நமக்கு நல்லா தெரியும், காவல்துறை ஒழுங்குபடுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் தான் உங்களுக்கு காக்கி சட்டையும் கையில தடியும் கொடுத்திருக்கிறாங்க. காக்கி சட்டையை கலத்தி வைத்து விட்டு தடி எடுத்து வந்தா ரவுடி, நீங்க எல்லாம் காக்கி சட்டை போட்டு ரவுடியாவே எங்கள் மீது தாக்குதல் நடத்துவீர்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒன்றும் பொறுமையாக அமைதியாக மோடி சொன்ன மாதிரி யோகா செய்யணுங்கிற அவசியம் இல்ல. காவல்துறைக்கு மீண்டும் அதை சொல்ல விரும்புகிறோம், ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் வேண்டுமானால் யோகா செய்து உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தலாம். வங்கியில பணம் இல்லாவிட்டில் கூட யோகா செய்து உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். எங்களுக்கு அப்படி ஒரு எந்த நோக்கமும் எந்த தேவையும் இல்லை. தோழர்களோடு பேசுன இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த ஒரு தோழர், விக்னேஷ் என்கிற ஒரு தோழர், ஒரு கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன், ஒரு சுயநலம் உள்ள அரசியல் போராடி, எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்ற உயர்ந்த லட்சியத்தோடு போராடுகிற எங்கள் அமைப்பினுடைய தென்சென்னையினுடைய நிர்வாகி, அவனை காவல்துறை உட்கார வைத்து அடித்திருக்கிற கொடூரமான தாக்குதலை நம்ம எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா, காவல்துறை அதிகாரியினுடைய வீட்டில் அல்ல அல்ல கடைகோடியில் காவல்துறை பணியாற்றுகிற ஒரு காவல்துறையினுடைய வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்தா காவல்துறை அமைதியாக இருக்குமா? நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களை உரமேற்றிக் கொள்வதற்கு,
எங்களை எக்கு போன்ற உறுதியான எங்கள் மனநிலையை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய சலசலப்புக்கும் உங்களுடைய நரித்தனத்திற்கும் எல்லாம் பயப்படுகிற நபர்கள் நாங்கள் அல்ல. இன்றைக்கும் நாங்கள் காவல்துறையை மெத்தப்பணிவோடு சொல்ல வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம். தோழர்கள் பேர் குறிப்பிட்டு சொன்ன பள்ளிக்கரணையுடைய காவல்துறையிலே மூன்று அதிகாரிகள், தமிழக காவல்துறையினுடைய களங்கம் அசிங்கம் மோசம் என்று சொன்னால் அந்த மூவரை சொல்லலாம். அதுதான் என்னுடைய முக்கியமான கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு போராட்டம் நடத்துகிற நபர்கள் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் அந்த இயக்கத்தை சீர்குலைத்து விடலாம் என்கிற பிற்போக்குத்தனமான நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய மோசமான மூளையில் அவர்கள் ஏற்றி வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். தயவு செய்து தமிழக காவல்துறைக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது, நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களை உரமேற்றிக் கொள்வதற்கு தானே தவிர எங்களிடமிருந்து ஒருவரும் எங்களை விட்டு பிரிந்து போவதில்லை, ஒருவரும் எங்களை விட்டு விலகி போவதில்லை. உன்னுடைய தாக்குதல் உன்னுடைய அடிதடித்தனமான நடவடிக்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்கள் இயக்கத்தை மீண்டும் மீண்டும் உயிர்த்தள வைத்து எங்களுடைய வலிமையான போராட்டத்தை தமிழகத்தினுடைய எல்லா திசைகளிலும் இன்றைக்கு காவல்துறைக்கு எதிரான மோடி சர்க்காருக்கு எதிரான வலுவான போராட்டத்தை இன்னைக்கு எல்லா திசைகளிலும் இன்னைக்கு வாலிபர் இயக்கமும் மாணவர் இயக்கமும் மாதர் சங்கமும் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியும் ஒரு வலுவான இயக்கத்தை இன்னைக்கு மோடிக்கு எதிரான போராட்டத்தை கடந்த 50 நாட்கள் மட்டுமல்ல இந்த பிரச்சனை தீரும் வரை ஒரு வலுவான இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம். இன்னைக்கு பள்ளிக்கரணையில நீலாங்கரையில பல நீதிமன்ற பல காவல் நிலையங்கள் நடக்கிற லாக் அப் டெத், சமீபத்தில் நடந்த மிக மோசமான லாக் அப் டெத், அதற்கு எதிராக தாமதாரர்களா அனிப்பாவார்களா பல்வேறு தோழர்கள் நடத்திய போராட்டம் அவர்களை இன்றைக்கு பயப்பட வைத்திருக்கிறது. எவன் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் தான் நம்ம மீது தாக்குதல் நடத்துவான். இன்னைக்கு காவல்துறை நம்மை கண்டு பயந்திருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தாக்குதல். தமிழக காவல்துறைக்கு சொல்ல நாங்கள் எல்லாம் விரும்புவது, இந்த கூட்டம் உங்களை பயமுறுத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் அல்ல. எங்களாலும் முடியும், நாங்களும் செய்வோம், ஆனால் எங்களுக்கு என்கிற எங்களுக்கு ஒரு வழிமுறையும் விதிமுறையும் இருக்கிறது, எங்களுக்கான ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கிறது. நாங்கள் கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்தோடும் இயக்கம் நடத்துகிறவர்கள், ஆனால் தமிழக காவல்துறையினுடைய ஒரு சில நபர்கள் ஒழுக்கம் கட்டு வழி தவறி மோசமான நடவடிக்கையில் நடவடிக்கையை கண்டனம் தெரிவிப்பதற்கான கூட்டம். தோழர் அணிவார் 2007 தமிழகத்தில் எல்லோருக்கும் சமச்சீர் கல்வி வேண்டும் என்கிற ஒரு வலுவான போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்திய மாணவ சங்கம் நடத்திய போது அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்திய போராட்ட தளபதிகளில் ஒருவர் தோழர் செல்வா. தமிழகத்தில் இன்றைக்கு சமச்சீர் கல்வி என்கிற ஒரு பொது பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை அதிகாரியோட வீட்டு பிள்ளைக்கும் பொதுவான பாடம் என்கிற வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு தமிழகத்தில் சமச்சீர் கல்வி என்கிற ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிற அமைப்பு என்று சொன்னால் அந்த போராட்டத்தினுடைய வரலாற்று நாயகர்கள் போராட்டத்தினுடைய தளபதிகள் தான் தொடர் அனிமாவும் தொடர் செல்வம். இன்னைக்கு அப்படியான ஒரு வலுவிக்க போராட்டத்தை நடத்தி தமிழகத்தினுடைய கல்விக்கான மாற்றத்தில் முன்னேற்றத்தில் எல்லா விதமான நடவடிக்கைக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிற எங்கள் மீதே இவ்வளவு தாக்குதல் என்று சொன்னால் உனக்கு சால்ரா போடுற மாமா வேலை செய்யற அல்லது கட்டிங் வாங்கி கொடுக்கிற அல்லது சல்யூட் அடிக்கிற நபர்கள் நாங்கள் அல்ல. எங்களுக்கு என்கிற எங்களுக்கு ஒரு வீரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நேர்மை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் யாருக்கு இல்லைன்னா காக்கி சட்டை போட்ட கருங்காரிகளுக்கு இல்லை. ஆகவே தமிழக காவல்துறையினுடைய இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். மதுரை நகரத்தில் சார்லஸ் என்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர் தொடர்ந்து மாணவர் இயக்கத்தினுடைய பல போராட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து தலைமை பொறுப்பேற்று நடத்திய தோழர் நேற்று நடந்த தாக்குதல்ல மதுரை காவல்துறையினர் 3 தோழர்கள் மீது புரிவைத்தார்களா ஒரு தோழர் ஒரு நண்பர் சொன்ன தகவல். அந்த போராட்டத்தின் தளபதிகளாக இருந்து பங்கெடுக்கிற 3 தோழர்களை புரிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதே மதுரை காவல்துறையினுடைய தாக்குதல். வேறு ஒரு கல்லூரி போராட்டத்தில் வேறு ஒரு தோழர் பங்கெடுத்தார், சார்லஸ் மட்டும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார். திட்டமிட்டு ஒரு போராட்டத்தில் முன்னின்று நடத்துகிற போராட்டத்தின் தளபதிகளை நசுக்க வேண்டும் என்கிற
மோசமான குணத்தோடு தமிழக காவல்துறை முன்னெடுக்கிறது. இப்படியான ஆணவ போக்கோடு, அதிகார வர்க்க குணத்தோடு, மிக மோசமான நடவடிக்கைகளோடு தமிழக காவல்துறை நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கும் பொடி பிடிக்க தெரியும், எங்களுக்கும் தடியை திருப்பி பிடிக்க தெரியும். ஆகவே எங்களுடைய போராட்டம், எங்களுடைய பாதை ஜனநாயகத்தை வலியுறுத்திய பாதை. எங்களுடைய கோரிக்கை நியாயமாக நிறைவேற்றப்படணும். நாங்கள் இந்த போராட்டம் எல்லோருக்குமான போராட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ பள்ளிக்கரணை காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த போராட்டம் அல்ல, இந்திய மக்களின் அனைவருக்குமான போராட்டம். ஆகவே தமிழக காவல்துறை, ஓபிஎஸ் என்கிற தமிழகத்தினுடைய முதல்வர், கள்ள மௌனம் சாதிக்கிற காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கிற யார் யாரோ யார் வசம் இதெல்லாமோ வச்சிருக்காங்க, அவரு ஒன்று வச்சிருக்காரு, அவர் வசம் வைத்துக் கொண்டு கள்ள மௌனத்தோடு எங்கள் மீது இந்த தாக்குதல் தொடரும் என்று சொன்னால் ஜனநாயக இயக்கங்களும் விடுதலை இயக்கங்களும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். குச்சி ரத்தம் சிந்த வைத்தனர். ரத்தம் சிந்திய எங்கள் தோழர் விபிசி, எங்கள் தோழர்கள் எல்லாம் கூடியிருந்த போது வெளியில் எழுந்து வந்து அமைதியாக பேசினார். ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் என் மீது பாசம் வைத்து இங்கே வந்திருக்கிறீர்கள், இந்த பாசத்திற்காக என் உடலில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ரத்தம் சிந்துவது வரை நான் போராடுவேன் என்று சொன்ன விபி சிந்தனுடைய வாரிசுகளாக வாலிபர் சங்கம் இன்றைக்கு அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது. வாலிபர் சங்கத்தை, வாலிபர் இயக்கத்தை யாராலும் எப்போதும் அழித்து வைப்பதற்கோ ஒழிப்பதற்கோ முடியாது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நாம் எல்லோரும் நடத்தி கொண்டிருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு காசு இருக்காது, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வழி இருக்காது, இருக்கிறதுக்கு நல்ல வீடு கிடையாது. ஆனாலும் இயக்கம் அறிவித்தால் ஒரே நாளில், இரண்டே நாளில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டு வரக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம் என்ற பெருமையோடு. யார் இவர்கள், எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்தார்கள் என்று சில விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேற்றைக்கு காலை மருத்துவமனையிலே சிகிச்சை பெறக்கூடிய தோழர் செல்வாவை சந்தித்தேன். நேற்று மாலை மதியம் ஒரு 3:30 மணிக்கு புழல் சிறையில் இருக்கக்கூடிய 14 தோழர்களை நான் சந்தித்தேன். இந்த தோழர்கள் சொன்னது, இந்த வீரர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அவர்களிடம் கேட்ட முழு விவரமும் இன்றைக்கு என்னால் பேச முடியாது. ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் தலையிலிருந்து, தோழர் செல்வாவினுடைய தலையிலிருந்து தாமுவினுடைய கால் வரை ஒவ்வொரு இடத்திலும் கடுமையான லத்திகள் தாக்கி இருக்கிறது. இவர்கள் லத்தி மட்டுமா வைத்து நம்முடைய தோழர்களை அடித்தார்கள்? விதவிதமான தண்டனை என்ற பெயரில் எம்முடைய தோழர்களை ஒரு கொடூரமான சித்தரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த கேடுகட்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? உங்களுக்கு நேர்மை இருந்தா, நீங்க சட்டப்படி நடந்திருந்தா காவல்துறையுடைய பேச்சை ஏன் கலட்டின? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு காவல்துறையில வேலை பார்த்தேனா உனக்கு பேச்சிருக்கணும். எங்களுக்கு பேசிருக்கு சிவப்பு நட்சத்திரம் பறித்த இந்த வெண்கொடி. உனக்கு தைரியம் இருந்தா நீ விவரமான ஒரு நேர்மையான ஒரு நல்லவனா இருந்தா நீ உன் பேச்ச போட்டு செய்யணும். அதென்ன கேவலமா தோழருடைய 10 பேருடைய செல்போனை திருடுற? வெக்கமா இல்ல, மானம் இல்ல? கோயம்புத்தூர்ல அண்டாவை திருடிட்டு போயிட்டாங்க. எங்க இருக்கீங்க? காவல்துறையில சம்பளம் கொடுக்கலையா? மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி உனக்கு சம்பளம் கொடுக்கிறோம். சம்பளம் வாங்குற உனக்கே எவ்வளவு இருந்தா சம்பளம் கொடுக்கறதுக்கு வரி கொடுக்கிற எங்களுக்கு சொல்ல விரும்பல. டிகேஆர் இருக்காரு, நாங்கெல்லாம் பேசணும் நினைச்சா எங்க அமைப்பு அனுமதி கொடுத்தா இந்த மைக்கே தேவையில்லை, மைக்கே தேவையில்லை. அன்னைக்கு கூட இந்த தோழர்கள் போராட்டம் நடத்த போனாங்க,
போராட்டம் நடத்த போனப்ப மைக்கு கொண்டு போல. ஏன்னா ஒன்ன மாதிரி லத்திய வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு போற கூட்டம்லடா எங்க கூட்டம். சொந்த தொண்டை இருக்கு, உயர்த்துறதுக்கு கை இருக்கு, பிடிக்கிறதுக்கு தடி இருக்கு, தடியில கட்டுறதுக்கு கொடி இருக்கு. கொடி தடி மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை எங்களுக்கு தீரத்தை தந்திருக்கிறது, அந்த கொள்கை எங்களுக்கு விவேகத்தை தந்திருக்கிறது. பெண் தோழர்கள் அடிக்கிற வெக்கமா இல்ல, பெண் தோழர்கள் மீது கை வைக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படி உனக்கு ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் வேணும்னா வேற எங்கேயாச்சும் போய். பண்ணி வந்து கண்டதை திங்குமா, பார்க்கிற இடத்துல வாய் வைக்குமா? அந்த வேலைய நீ செஞ்சேனா, சட்டத்தின் பேரால செஞ்சேனா, என்ன நியாயம்? சட்டப்படியான நடக்க வேண்டிய காவல்துறை, ஒரு சரியாக நடக்க வேண்டிய காவல்துறை. நான் என்ன கேட்கறேன்னா, சென்னையில அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஏசி, ஏசிக்கு மேல டிசி, டிசிக்கு மேல நாலு ஜோன் டிசி, அதுக்கு மேல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அப்புறம் ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ், எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கீங்க? நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க? ஒரு காவல்துறைய கைது பண்ணாங்க, ஐஎஸ் டிபார்ட்மெண்டோட பேசுறோம் சார், உங்க எங்க தோழர்களை கைது பண்ணிட்டு போறாங்க, போனவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, உடனடியா தலையிடுங்கன்னு காவல்துறை ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசுறோம். என்ன சொல்லுது, ஏதாச்சும் நடவடிக்கை இருந்துச்சா? நடவடிக்கை இல்ல. ஆறு மணிக்கு மேல, ஆறு மணிக்கு மேல ஸ்டேஷன்ல வைக்க கூடாது, உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கொண்டு போனோம். கொண்டு போகும்போது என்ன நடவடிக்கை? ஒரு முறையான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. தாக்குதல் நடத்தி இருக்கீங்க, தாக்குதலை நேர்ந்து கேட்டால் அந்த தோழர்கள் மீது தாக்குதல். எங்களுடைய அன்பு தோழன் ஆட்டோ ஓட்டி தன்னுடைய கௌரவத்தை சுயமரியாதையோடு உழைத்து வாழக்கூடிய அன்பு தோழன் ராஜு, ராஜு ஒன்ன மாதிரி எச்சிக்கல தினமா செல்போன திருடிட்டு போனவர்கள் வாழ்க்கை தண்ணியமான வாழ்க்கை, வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை. தலையில அடிபட்டு பதினாறு தையல், பதினாலு தையல். அப்படி அடிபட்ட போதும் கூட இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கத்துடைய லட்சியத்திற்காக உயிர் கொடுப்பதற்கும் தயங்காத தோழர்கள் பதினாலு பேர் என்கிட்ட சொன்னாங்க, தோழர் அடிச்சாங்க எங்களை, இது பண்ணாங்க, அதனால அந்த காவல்துறைக்கு எதிரான நம்முடைய போராட்டம் தொடரணும்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐம்பது பேர் போனா காவல்துறை நம்மளை அடிக்கும் என்றால் ஐயாயிரம் பேரோடு வருவோம், ஐயாயிரம் பேரோடு நாம் வந்தால் நம்மளை அடிச்சா ஐம்பதாயிரம் பேரோடு வருவோம், ஐம்பதாயிரம் பேரோடு நாம் வந்தால் நம்மளை அடித்தால் ஐம்பதாயிரம் பேரோடு வருவோம், ஐம்பதாயிரம் பேரை அடிச்சா அஞ்சு லட்சம் பேரோடு வருவோம். டேய் காவல்துறையே, தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேர் தான், நாங்க அஞ்சு லட்சம் பேர் திரண்டா, இளைஞர்கள் திரண்டா, ஒரு போலீஸுக்கு அஞ்சு இளைஞர்கள், ஒரு போலீஸுக்கு அஞ்சு பேரு, காலு கையு நாலு தான் இருக்கு, அஞ்சாவது வேலை இல்ல, ஏற்கனவே வேலை இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே வேலை இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். எனவே பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறோம், இதுவரை எங்களை கொல்ல முடியாது, எங்களை கொன்றாலும் எங்களுடைய சிந்தனையை அழிக்க முடியாது, எங்களை நீங்கள் நெரிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அழிக்க முடியாது, ஒடுக்க முடியாது. ஒடுக்க ஒடுக்க வீறு கொண்டு எழுவோம், அடிக்க அடிக்க அதிர அதிர எழுவோம். ஒன்றுபட்ட போராட்டத்தின் முன்னே யாரையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்ற இயக்கம் எங்களுடைய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தின் வழிகாட்டுதலோடு சொல்றோம், காவல்துறையே நாங்க என்ன கூடுஞ்சிரி முடிற கூண் பாண்டியன்னு நினைச்சியா?
தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் இருக்கான், குடிஞ்சே வாழ்றான், முதுகெலும்பே தெரியல, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்கு. அப்ப முதுகெலும்பில்லாத அவனுக்கு நீ சல்யூட் அடிக்கிற, நாங்க என்ன முதுகெலும்பு இல்லாதவர்கள் என்று நினைத்தையா? தயவு செய்து தப்பு கணக்கு போடாத. பதவிக்காக, கேவலம் பணத்துக்காக, பதவிக்காக கேவலம் பணத்திற்காக சொந்த சுயமரியாதை அடகு வைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருபோதும் சன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம், ஒருபோதும் போராட்ட பாதையை மாற்றி அமைக்க மாட்டோம். எந்த தடை வந்தாலும் தடையை உடைப்போம். தடைகள் உடைபடவில்லை என்று சொன்னால் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வலுமிக்க போராட்டங்களை கட்டமைப்போம், கட்டமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து நிறைவேற்றேன். ஆயிரக்கணக்காக இங்கு எழுச்சியோடு திரண்டிருக்கின்ற அருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் காவல்துறை சேர்பவர்கள் சேர்ந்து பயிற்சிக்கு வரும்போதே அவங்க வந்து தன்னுடைய தலையில இருக்கிற மூளையை கலட்டி வச்சுட்டு தான் அந்த காக்கிக்குள்ளாவும் அணிவாங்க போல. அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதிலும் கடந்த சில மாதங்களாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை அல்லது மாணவர் சங்கத்தை, மாதர் சங்கத்தை சார்ந்த தோழர்கள் போராட்டங்கள் நடத்தும் போது குறிப்பாக பெண்களை மிகவும் இழிவாக நடத்துகின்ற ஒரு செயலை தமிழகத்தினுடைய காவல்துறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. தோழர் பாக்கியம் அவர்கள் கூட இங்கு குறிப்பிட்டார்கள், பள்ளிக்கரணையிலே நடந்த அந்த போராட்டத்தின் போது பெண்களை அவர்கள் எப்படி இழிவாக பேசினார்கள் என்று இந்த மேடையிலே சொல்ல முடியாது, அவ்வளவு அநாகரிகமாக அந்த காவல்துறை நடந்து கொண்டது என்று சொல்லி அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. பத்திரிகைகளிலே கூட அச்சிலே ஏற்ற முடியாத வார்த்தைகளால் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பெண்களை இந்த காவல்துறை, பள்ளிக்கரணை காவல்துறை பேசியிருக்கின்றது. அந்த போராட்டத்தின் போது இளம் பெண்களை மிகவும் இழிவாக, நீங்க வந்து இந்த போராட்டத்தில் தெருவில் இறங்கி நீ எப்படி போராடுற, உனக்கு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, இதுதான் நீ கடைசியாக கலந்து கொள்கின்ற போராட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காவல்துறை எச்சரித்திருக்கின்றது. ஆனால் 31ஆம் தேதி பள்ளிக்கரணையிலே அந்த பெண்களை இழிவாக பேசி இதுதான் உன்னுடைய கடைசி போராட்டம் என்று காவல்துறை சொன்னதே, நேற்றைய தினம் பேரெழுச்சியோடு மதுரையிலே பல நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையை கண்டித்து. அந்த போராட்டத்திலே கூட, மதுரையிலே நடந்த போராட்டத்திலே கூட ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த பெண்களை மண்டபத்துக்குள்ளேயே மிக கொடூரமாக அந்த காவல்துறை தாக்கி இருக்கின்றது. எங்களுடைய மாவட்ட குழு உறுப்பினர் ஈஸ்வரியை தாக்கிய போது அதே இடத்திலேயே ஈஸ்வரி மயங்கி விழுந்து பிச்சு வந்துருச்சு. அவங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தோழர்கள்லாம் சொன்ன போது காவல்துறை அவர்களை அந்த இடத்தை விட்டு கொண்டே செல்லவில்லை. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்புதான் ஈஸ்வரியை அந்த மருத்துவமனையில சேர்த்திருக்கின்றார்கள். அதே போல அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட எண்ணற்ற பெண்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு நேற்று இரவு மருத்துவமனையிலே சேர்ந்திருக்கின்றார்கள். நான் மிகவும் பதட்டத்தோடு இன்றைக்கு காலையிலே அந்த சகோதரிகளுக்கு போன் செய்தேன். ஈஸ்வரிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்ட போது ஈஸ்வரி சொன்னார், இன்று காலை மருத்துவமனையிலே இருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் தோழர், ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கரணையிலே நடந்த அந்த காவல்துறையின் அராஜக செயலை கண்டித்து வாலிபர் சங்கமும் மாதர் சங்கமும் மாணவர் சங்கமும் அழுப்பாடியிலே நடத்துகின்ற போராட்டத்திலே நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். அதுதான் கம்யூனிஸ்ட். நேற்றைய தினம் அடித்து மயங்கி விழுந்த ஈஸ்வரி இன்றைய தினம் காலையிலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தோழர்கள் அனைவரும் நேற்றைய தினம் அடி வாங்கி மருத்துவமனைக்கு சென்ற அத்தனை தோழர்களும் இன்றைக்கு காலையிலே அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சென்னையிலே மருத்துவமனையிலே சென்று தோழர் விக்னேஸ்வரனை சந்தித்தேன். அந்த தோழருடைய உடம்பை தொட முடியவில்லை.
உடம்பில ஒவ்வொரு பாகமும் ரணமாக இருந்தது. அந்த தோழரை பார்த்துவிட்டு திரும்பும் போது விக்னேஸ்வரன் சொன்னார், எப்படியாவது 4ஆம் தேதிக்குள் நான் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த கண்டன போராட்டத்திற்கு வருவேன் தோழர் என்று சொன்னார். அதுதான் கம்யூனிஸ்டுக்கு இருக்கின்ற உரம். இன்றைக்கு அந்த போராட்டத்திலே விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருக்கின்றார். காவல்துறையினுடைய கையிலே இருப்பது தடி, ஆனால் எங்களுடைய அன்பு தோழர்கள் கையிலே இருப்பது கொடி. அந்த கொடி சாதாரண கொடி அல்ல, அந்த கொடி தியாகத்தின் கொடி, தமிழகத்திலே உழைப்பாளி மக்களை பாதுகாக்கின்ற கொடி. மதுரையிலே விண்ணாபுரத்திலே லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராடியதால் ரத்தம் சிந்தி உயிர் நீத்த வீராபதியினுடைய ரத்தம் தோய்ந்த கொடி அது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியதால் அடித்து கொலை செய்யப்பட்ட இடுவாய் ரத்னசாமியினுடைய ரத்தம் தோய்ந்த கொடி. இந்த கொடி உழைப்பாளி மக்களை பாதுகாக்கின்ற கொடி. இவர்களுடைய தடி எங்களுடைய தோழர்களை ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் எழுவோம். இந்த காவல்துறை கூலிக்கு மாரடிக்கின்ற காவல்துறைக்கே இவ்வளவு வேகமாக இருந்தால் கொள்கைக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்டுகள் எத்தனை வேகமாக இருப்போம் என்பதை இந்த காவல்துறைக்கு நாம் எச்சரிக்க வேண்டியிருக்கின்றது. பெண்களை எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, பெண்களை மிகவும் இழிவாக கேவலமாக பேசுகின்ற ஒரு காவல்துறையாக தமிழக காவல்துறை மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப வந்து தமிழ்நாடு முழுக்க டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ மாதர் சங்கத்தை பார்த்தா காவல்துறைக்கு ஒரு பெரிய பயம். எதற்கு பயம்? யார் எங்களை பார்த்து பயப்படுவார்கள்? அரசு அலுவலகத்திற்கு சென்றால் லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரி எங்களை பார்த்து பயப்படுவார், லஞ்சம் வாங்குகின்ற அதிகாரி எங்களை பார்த்து பயப்படுவார், கள்ளச்சாராயம் காய்ச்சல ரவுடி எங்களை பார்த்து பயப்படுவான், மாமூல் வாங்குறவன் எங்களை பார்த்து பயப்படுவான். ஆனா காவல்துறை எங்களை பார்த்து பயப்படுகின்றது என்று சொன்னால், எங்களுடைய போராட்டத்தை பார்த்து பயப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் லஞ்ச லாவண்யம் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவர்களோடு கைகோர்க்கின்ற காவல்துறை என்பதை இது போன்ற செயல்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த போராட்டத்திலே பெண்களை மிகவும் இழிவாக பேசிய, தரக்குறைவாக பேசிய காவல்துறை அதிகாரிகளின் மீது, பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போல எங்களுடைய தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகள் வாபஸ் பெறப்பட வேண்டும். ஒவ்வொரு தோழர்களும் இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் அத்தனை வேகமாக பேசியதை இங்கு இருக்கின்ற தோழர்கள் குறிப்பிட்டார்கள். சிறையிலே இருக்கின்ற தோழர்களை பற்றி மீண்டும் எழுவோம். எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும். உங்களை போன்ற காட்டுமிராண்டிகளுடைய போராட்டம் என்பது என்றைக்கும் வென்றதாக சரித்திரம் இல்லை. எளிய மக்களுடைய போராட்டம் என்றும் வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக கியூபாவினுடைய புரட்சி நாயகர் பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய ஒரு வார்த்தை. அவர் சொன்னார், நான் ஒரு கழகக்காரன். ஏன் என்று சொன்னால் நான் ஒரு மார்க்சிஸ்ட். கழகக்காரன் ஒருபோதும் தலைவணங்க மாட்டான். உழைப்பாளி மக்களுக்கான போராட்டத்தை தலைமையேற்று நடத்துவான். இளம் தோழனே, நீயும் ஒரு கழகக்காரன். இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக நீ கழகம் செய் என்று சொல்லி குடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சார்ந்த, மாணவர் சங்கத்தை சார்ந்த, மாதர் சங்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் கழகக்காரர்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்காக எங்களுடைய கழகம் தொடரும், தொடரும்.